ஐசிசி உமன்ஸ் டி20 வேர்ல்ட் கப் 2024 19th மேட்ச் நியூசிலாந்து பாகிஸ்தான் உமன் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இது முக்கியமான போட்டி, ரெண்டு டீமுக்குமே முக்கியமான போட்டி. பாகிஸ்தான் உமனுக்கு என்ன முக்கியமான போட்டி, நியூசிலாந்து இந்தியா ஆஸ்திரேலியா தானே குவாலிஃபை வாய்ப்புகள் இருக்காங்க. அப்போ பாகிஸ்தான் எப்படி உள்ளே வரும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரிவியூ பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா விமன் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி போட்டதுனால அந்த மேட்சோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இந்தியா ரெண்டு போட்டியில் ஜெயிச்சு 4 புள்ளிகளில் நல்ல ரன் ரேட்டில் ரெண்டாவது இடத்துல இருந்தாங்க. பட் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இருக்கணும்னா ஆஸ்திரேலியாவுக்கு எகேன்ஸ்டாக கடைசி போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜெயித்தா போதும் அப்படின்னு யோசிக்க முடியாது, நல்ல ரன் ரேட்டிலையும் ஜெயிக்கணும். நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா அந்த போட்டியில் ஜெயித்தா இந்த போட்டியில் நியூசிலாந்து கம்பல்சரியாக ஜெயிச்சாகணும், ஓரளவுக்கு டீசன்ட் ரன் ரேட் அடிப்படையிலையும் ஜெயிக்கணும். ஒருவேளை ஆஸ்திரேலியா இந்தியாவை ஜெயிச்சாங்கன்னா பாகிஸ்தான் உமனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா ரெண்டு போட்டியில் ஜெயிச்சு ரெண்டு டெடிவில் ஓகேவாக இருப்பாங்க. நியூசிலாந்து உமன் ஏற்கனவே ரெண்டு போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் உமன் இந்த போட்டி ஜெயித்தா அவங்களும் ரெண்டு போட்டியில் இருப்பாங்க. அதனால் ரெண்டு ரேட் அடிப்படையில் எந்த டீம் உள்ளே வரும் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கும். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்க. ஓவராலாக பாகிஸ்தானுக்கும் இது முக்கியமான போட்டின்னு சொல்லலாம். இருந்தாலும் ரெண்டு ரேட் அடிப்படையில் அவங்க பின்னாடி இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் நியூசிலாந்துக்கு பெரிய ஃபேவர் இருக்குது. ஆஸ்திரேலியா இந்தியாவை பீட் பண்ணாங்கன்னா நியூசிலாந்து பாகிஸ்தானை பீட் பண்ணாவே போதுமான ஒரு விஷயமா இருக்கும். பெரிய ரன் ரேட் இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. ஒருவேளை இந்தியா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணுறாங்க அப்படின்னா நியூசிலாந்து அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் பெரிய மார்ஜினில் ஜெயிக்க பார்ப்பாங்க. ஓரளவுக்கு டீசன்ட் மார்ஜினில் ஜெயிச்சாவே நியூசிலாந்தால் மேலே வர முடியும். அவ்வளோ ஈஸியாக இந்தியா பெரிய மார்ஜினில் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க முடியாது. அதுவுமே நம்ம மைண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த சினாரியோலாம் எதுக்கு அப்படின்னா இந்த டீமோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், எப்படி கேம் போகும் அப்படிங்கிற விஷயத்தை டிசைட் பண்ணுற விஷயமா இதெல்லாம் இருக்கும். அட் எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 உங்களோட ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. மேட்ச் டைமில் லைவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். பர்டிகுலராக இந்த பிளேயர் இவ்வளோ விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பெட் பண்ணி விளையாடலாம். இன்னும் சொல்லப்போனால் அதில் அவங்களே க்வெஸ்சன் பண்ணுவாங்க, 5 ஓவரில் இவ்வளோ ஸ்கோர் வரும், இதுக்கு மேலே வரும் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் எஸ் நோ கொடுக்கறது மூலமாகவே ஏர்ன் பண்ண முடியும். 5 ஓவர் ஃபேண்டசி, 10 ஓவர் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி இடையில இடையில பண்ணுறாங்க. இதுவுமே சூப்பரான ஒரு விஷயமாக பார்க்கலாம். ரெகுலர் ஃபேண்டசி கேமும் இருக்குது. ஸ்மால் லீக்கு டீசெண்டாக கொடுக்குறாங்க, சில நேரங்களில் கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸ் கிடையாது, இதெல்லாமே மைண்ட் பண்ணிக்கோங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் துபாயில் தான் இந்த போட்டி. மழை இல்லைங்கிற ஃபோர்காஸ்ட்டு October 14, 7:30 PM இந்தியா டைம் படி. லோக்கல் டைம் 6 PM அண்டர் லைட். அவ்வளோ ஈஸி கிடையாது. துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நிறைய கேட்ச் ட்ராப் ஆகுது. அந்த லைட்டிங் அப்படி இருக்குது, ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயமா இருக்குது கேட்சிங் நைட்டில். அதை பார்க்குறோம். இந்த பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுளா இல்லை சேஸிங் ப்ரிஃபரபுளா? சேஸ் நம்பர் பெட்டராக இருக்குது, ஸ்டில் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ண பார்க்குறாங்க டாஸ் வின் பண்ணுற கேப்டன். பெட்டர் டீம் வின் பண்ணும், நியூசிலாந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய சினாரியோ பேசினாலும் நியூசிலாந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பேட்டிங் டெப்த்து பயங்கரமாக இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் 112, கண்டிப்பாக பெட்டர் தென் சார்ஜா அப்படின்னு சொல்லணும். சார்ஜாவோட ஆவரேஜ் இன்னுமே பெட்டராக இருக்கே அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பெட்டராக தான் இருக்குது. பட் விளையாண்ட டீம்ஸ் எல்லாம் வேறு வேறு. இங்கே நிறைய யூஏஇ மேட்சஸ் இனிஷியலாக நடந்து யூஏஇ உமன் அந்த அளவுக்கு ரேட்டடாக இருக்கிற உமன் டீம் கிடையாது. அதனால் ஃபஸ்ட் 5 போட்டியில் 89-87 இந்த மாதிரி ரேஞ்ச் தான் ஆவரேஜ். இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் அது பயங்கரமாக உயர்ந்திருக்கு. ஸோ அந்த பேஸில் மட்டும் இல்லை, இந்தியா உமன் ரீசெண்டாக 172-3 அப்படிங்கிற ஸ்கோரையும் பதிவு பண்ணாங்க. இங்கே ஸ்கோர் பண்ண முடியுது, பவுன்ஸ் கிடைக்குது. பட் சார்ஜாலாம் அந்தளவுக்கு பவுன்ஸ் கிடைக்கல. எல்பிடபிள்யூ இந்த மாதிரி விஷயங்கள் ஆகுது, அவ்வளோ ஈஸியாக விளையாட முடியல அப்படின்றது இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பேஸில் நியூசிலாந்து பேட் ஃபஸ்ட் பண்ணால் 150+ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. 150+ அப்படிங்கிற விஷயத்தை பாகிஸ்தான் உமன்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப குறைவாக விளையாடுறாங்க. அவங்க ரேட் பண்ணதை விட ரொம்பவே சுமாரான கிரிக்கெட் தான் இந்த சீசனில் கொடுத்துருக்காங்க. ஒரு மிராக்கிள் நடந்தால் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து ஜெயிக்க முடியும், பார்க்கலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. 150 below தான் 10 times இருந்திருக்கு, 150 above 3 times இருந்திருக்கு. இது 4th time இருக்குமா நியூசிலாந்து பேட் ஃபஸ்ட்டை பண்ணுற பட்சத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூசிலாந்து மாற்றம் செய்ய மாட்டாங்க. போன போட்டியில் ஃப்ரான்ஸ் ஜோனஸை வெளியில் வச்சுட்டு லேக் கஸ்பருக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. கஸ்பராக் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. பேட்டிங் பேஸ்லேயே இருந்திருக்காங்க.
நல்லாவே விளையாடுவாங்க, கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணி போடுவாங்க, சில நேரங்களில் ரன்ஸ் போனால் கூட அவங்களுக்கான வேலை விக்கெட் டேக்கிங், அது நல்லா பண்ணிடுவாங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் சூசி பேட்ஸ் அண்ட் பிளிமரை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியுது. போன போட்டியில் பிளிமர் ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க. கெர், டிவைனு, ஹாலிடே, மேடி கிரீன், கஸ்பருக்கு இவங்கெல்லாம் சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸ். இப்போ மேடி கிரீனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அவ்வளோவா பவுல் பண்ணுறதுல அதனால் அந்த லிஸ்ட்டில் விட்டுடலாம். நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் நல்லா விளையாட முடியும். பட் இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. அண்டு ஆல்ரவுண்ட் பேஸில் இவங்க எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இதில் டிவைன் போன போட்டியில் போல் பண்ணாங்க, பாசிபிளாக தகுகு அந்தளவுக்கு கிரேட் இன் டே மேட்ச் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் கொஞ்சம் டயர்டாகுவாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் டிவைன் அவங்க பவுலிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது நைட் மேட்ச் அப்படின்றதுனால பாசிபிளாக டிவைன் பவுல் பண்ணாமல் தகுவுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தோணுது, பார்த்துக்கலாம். கேரு, ஹாலிடே, டீசெண்டான ஆல்ரவுண்டர்ஸு. ஹாலிடேக்கான பவுலிங் போன போட்டியில் இல்லை, பாசிபிளாக ஹாலிடே அப்படியே தான் பவுல் பண்ணாமல் இருப்பாங்கன்னு தோணுது. கேர் பவுல் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வேறு லெவல் குவாலிட்டி தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. நியூசிலாந்துக்கு பெஸ்ட் விமன் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க. டிவைனோட ஃபார்ம் கூட அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. பட் ஒரு பாயிண்டில் டிவைனை சொல்லணும்னா கேமை வேறு லெவலில் மாற்றிட முடியும். சில பால்ஸ்லேயே அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட முடியும். அந்த மாதிரி பவர் ஹிட்டிங் அவங்கள்ட்ட இருக்குது. அதே மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலிங் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா வேறு லெவல் பண்ணுவாங்க. அதையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. மேடி கிரீன் ஏற்கனவே சொல்லிட்டேன், லேட்டாகிறதால பெருசாக பார்க்க முடியல. கெஸ்பருக்கு சூப்பர் போல. ரோஸ்மரி மெய்ர் ஆரம்பத்துலேருந்து கலக்கிட்டு இருக்காங்க. லீ தஹிகு நைட் மேட்ச்னால கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் எடுத்துப்பாங்க, கண்டிப்பாக பெட்டராக பண்ண வாய்ப்பு. போன போட்டியில் குறைவாக இருந்தாலும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஹேடன் காசன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்பின்னர். இந்த டீமுக்கு இப்போதைக்கு பெஸ்ட்டாக ஆஃப்டர் கேர்னு யோசிக்கிற மாதிரி பவுலராக இருக்காங்க. ஃப்ரான் ஜோனஸ், ஜெஸ்கர், பென்ஃபோர்டு, ரோ இவங்கெல்லாம் வெளியில் வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் ஹாஸ்கால் தான் பென்ஃபோர்டு தொடர்ந்து வெளியில் வைக்கிறது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் சம பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் இருக்க லீ தஹிகு, ரோஸ்மரி மெய்ருக்கு போகிறாங்களே தவிர நல்ல அவுட் புட் கொடுத்துருக்க பென்ஃபோர்டுக்கு போக மாட்டாங்க. பாகிஸ்தான் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்காங்க. டைனபைக்கு ஆரம்பத்தில் இன்ஜுரி ஆனாங்க, அவங்க இந்த சீசன் விட்டு ரூல் ஆகிறாங்க. அந்த இடத்துல நஜிஹா அல்விக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் விக்கெட் கீப்பர் ரைட்டாக மீடியமாக ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ரைட்டாக மீடியம் அப்படின்னு வரலை. ஸ்பின் பேஸில் ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால டைனபைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ரைட்டாக மீடியம் பவுலர் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்காக தான் கொண்டு வராங்க. பட் இங்கே வந்து ஏற்கனவே முனிஃபாலி விக்கெட் கீப்பராக இருக்காங்க, மோஸ்ட்லி அவங்களே கண்டினியூ ஆவாங்க. அல்விக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஃபாத்திமா சானா அவங்க ஃபாதர் டெத்துக்கு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் கண்டிப்பாக விளையாடுவாங்க. முக்கியமான போட்டி அப்படின்றதுனால உடனே வந்துட்டாங்க, இது பெரிய விஷயம். கண்டிப்பாக ஒரு பாராட்டை கொடுத்தெல்லாம் கண்டிப்பாக இங்கே சனா விளையாடுவாங்க, மைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபெரோசா அண்ட் முனிஃபாலி ஓப்பன் பண்ணுறாங்க. டீசன்ட் பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே, பாப்புலர் யூட்டிலைசர்ஸ். ஆனால் பெஸ்ட்டாக இல்லை இந்த சீரீஸ் அவங்களுக்கு. சிட்ராமினும் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, பட் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணால் பெருசாக எடுத்துகிட்டு போவாங்க. ஒமைமா, நிடாட்டா, அலியா ரியாஸ், ஃபாத்திமா சனா இவங்க எல்லாருமே நல்ல ஹிட்டர்ஸு. இவங்கள்ட்ட கேம் பெட்டராக இருந்தால் டெஃபினட்டாக அப்படியே சேஞ்ச் பண்ணி கொண்டு போக முடியும். பட் சொஹில் முன்ன மாதிரி இல்லை, நிடாட்டாரோட ஹிட்டிங் முன்னளவுக்கு இல்லை. அலியா ரியாஸு ஓகே இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஃபாத்திமா சனா பெஸ்ட்டாக இருக்காங்க கண்டிப்பாக பேட்டிங் பேஸில். டிபா ஹாஸ் அண்ட் டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி. அருப் ஷா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. பட் அந்த குவாலிட்டி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நியூசிலாந்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைவுன்னு சொல்லணும். நியூசிலாந்துக்கு பேட்டிங் டெப்த்து 11 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. நஸ்ரா சந்து, சாடி அக்பல் இந்த டீமோட பெஸ்ட் பவுலர்ஸு. அதில் சாடி அக்பல் பெஸ்ட் ஆகிட்டே வராங்க ஓவர் நஸ்ரா சந்து அப்படின்னு தான் சொல்லணும். நான் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங் பேஸில் சாடி அக்பல் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்காங்க. இரம் ஜாவட் போன மேட்ச்சில் இருந்தாங்க, டீசன்ட் பிளேயர். அவங்களுக்கு வாய்ப்பு தொடர்ந்து இருக்குமா அதை பார்க்கணும். சாமஸ்க்கான வாய்ப்பு இருக்குமா, டஸ்மியா ரிபாப்க்கான வாய்ப்பு இருக்குமா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டே யோசிக்கும் போது மூணு பேத்துக்கு வாய்ப்பு கூட கொடுக்கலாம் இந்தியா தோல்வி அடைகிற பட்சத்தில் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். சாரி, இந்தியா ஜெயிக்கிற பட்சத்தில், சாரி, அப்போ பாகிஸ்தானுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி பெஞ்ச் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. நியூசிலாந்து இந்த டீம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டிங் டெப்த்னு பார்க்கும்போது தகுகு வரைக்கும் ப்ராப்பராக பேட் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்க டீம். எவிடன் காசன் கூட டீசென்ட் ஆல்ரவுண்டர், டொமஸ்டிக்லேயே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பிளேயர் தான். அண்ட் இங்கேயுமே பேட்டிங் டெப்த் இருக்குன்னா கூட அந்த குவாலிட்டி லெவல் குறைவாக இருக்குது, அதை தான் நம்ம பேசணும். பவுலிங் ஆப்ஷன் ஹெவினா கூட ஃபுல் கோட்டா அமெலிக்க, கெஸ்பருக்கு, ரோஸ்மரி மெய்ர் அண்ட் எடன் காசனுக்காக கிடைக்கும். நிடாட்டார், ஃபாத்திமா சன்னா, நசாஸ் வந்து, சாடி அக்பல் இந்த டீமுக்கு ப்ரைமாக இருக்காங்க, அது கண்டினியூ ஆகும். நிடாட்டார், ஃபாத்திமா சன்னா எண்டோவில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஹாலிடே அண்ட் ரோஸ்மரி மாதிரி எதிர்பார்க்குறோம். பட் ஹாலிடேக்கான போலிங் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. எண்டில் மாற்றி இருக்கலாம், பாசிபிளாக
கஸ்பருக்கான ஓவர் கிடைக்கும் எண்டில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. என்னோட டாப் 14 சூசி பேட்ஸ், முனிஃபாலி, பிளிம்மர் இவங்கெல்லாம் டாப்பான பேட்டர்ஸு. எமிலிக்க, டிவைனு, ஒமேமா சகல், நிடாட்டார், ஃபாத்திமா சனா, கஸ்பருக்கு இவங்கெல்லாம் சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸ். அது மட்டும் இல்லை, மோஸ்ட்லி டிவைனை தவிர ஒமேமா சகலையும் அந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே ஃபோர் ஓவர் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு. ரோஸ்மரி, ரசா சந்து, லீ தஹிகு, சாடியா அக்பர், எடன் காசன் இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணணும். லீ தஹிகுவான ஓவர் வேணால் குறையலாம், பட் நைட் மேட்ச் மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான ஓவர் வீசுவாங்கன்னு தான் நம்புகிறேன். ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக நிறைய பவுலிங் ஆப்ஷன் யார்கிட்ட இருக்குது அவங்களையும், அண்டு டீசெண்டாக ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, அண்ட் எந்த டீம் வின்னிங் டீம் அந்த மாதிரி டீம்லேருந்து சில பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்மால் லீக் எடுத்துடலாம். கிராண்ட் லீக்கு சில வேலைகள், சில யோசனைகள், சில தாட்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அங்கேயுமே நெருங்க முடியும். பிக் டேஸில் யோசிக்கும் போது ப்ரூக் ஹாலிடே ஒரு பாயிண்ட்ல எண்டில் சில நேரங்களில் ஓவர் வீசுகிறாங்க. ஸோ அது பார்க்கணும். ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தால் எண்டில் கொஞ்சம் கிடைக்கலாம். போன போட்டி மாதிரி டிவைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ ஹாலிடேக்கான ஓவர் இல்லாமல் போகும். அதனால் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்ற இடத்துல ப்ரூக் ஹாலிடே கண்டிப்பாக சொல்லணும். ஃபாத்திமா சனா டீசெண்ட் ஆல்ரவுண்டை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, போன போட்டியில் இல்லைங்கிறதுனால கண்டிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரை வந்துட்டால் நிறைய பிக் வந்துடும். டியூபா ஹாசன் கன்சிடரபிள், நஸ்ராஸ் வந்து ஓவர் பேஸில் முழுமையாக வீசுவாங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். எமிலிக்கா, சோஃபி டிவைன், ரோஸ்மரி மேரர் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நியூசிலாந்து சைடு தான் போகிறாங்க. நிடாட்டார், கஸ்பர், ஃபாத்திமா சனாவை கன்சிடர் பண்ணுங்கள். ஒருவேளை பாகிஸ்தான் ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கன்சிடரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா லெஸ் கஸ்பருக்கு கூட பேட்டிங்கில் வரலாம், பட் பேட்டிங் பேஸில் மட்டும் இல்லை, போலிங் பேஸில் இருந்தாவே போதும். பேட்டிங் பேஸில் இல்லாமல் போலிங் பேஸில் மட்டுமே இருந்தாவே போதும், கஸ்பருக்கு அந்த அவுட் புட்டை கொடுத்துருவாங்க. அந்த குவாலிட்டி இருக்குது. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணும்போது நிடாட்டார் அண்ட் ஃபாத்திமா சனா பெட்டர் அவுட் புட் கொடுப்பாங்க. அதில் குறிப்பாக ஃபஸ்ட் பவுல் பண்ணும்போது ரெண்டு விக்கெட் அப்படின்ற இடத்துல எண்டில் எடுக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் தான் எண்ட் ஓவர் வீசுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் பேட்டிங் பேஸில் ஒரு 20-30 அடித்தா அந்த கேப்டன் ரேஞ்சுக்கு டெஃபினட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள், கேப்டன் எமிலிக்கார், வைஸ் கேப்டன் லேக் கஸ்பருக்கு. ஸோ இந்த இடத்துல மாற்றி கூட ரோஸ்மரி மேரி, எடன் காசன், பிளிம்மர், பேட்ஸ் அப்படின்னு கூட யோசிக்கலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை பாகிஸ்தான் ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே சாடியா அக்பால், ஃபாத்திமா, நிடாட்டார் இவங்களையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு எமிலி ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். இல்லை ரொம்ப நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க எமிலியை வந்து வைஸ் கேப்டனை வச்சுட்டு மற்ற பிளேயர்ஸை கேப்டனாக, நிடாட்டார் கேப்டன், ஃபாத்திமா சனா கேப்டன் அப்படின்னு ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்படி ட்ரை பண்ணும்போது க்ளோஸ் டு ஜிஎல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேப்டனாக எமிலிக்காரை வச்சுக்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சில நேரங்களில் அது பெரிய அளவில் வராமல் கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே எமிலிக்காரை தான் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது தான் சில வெற்றி கிடைக்கும். அந்த ரிஸ்க் எடுக்கணுன்னா இப்படி கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.